ஹலோ, வித் ராகேஷ் அவங்க தானே? ஆமாங்க, நீங்க? நாங்க இப்ப சேலத்துல இருந்து தான் கால் பண்றோம். சரிங்க. சேலம் மதுரகாளி அவங்க இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க கோயில்ல தான் நாங்க ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. அவங்க கிட்ட தப்பு தப்பா பேசி தப்பா இருக்கெல்லாம் கூப்பிட்டு, அவங்க ஒத்துக்கல, கல்யாணம் பண்ணதுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒத்துக்கலன்ட்டு அவங்க நகை எடுத்துட்டான், அதை எடுத்துட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணானே, சூசைட் அட்டம் பண்ணி சேலத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. யாரு? அந்த அண்ணன் பேர் விஜயகுமார். விஜயகுமார், அதாவது அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவரு. வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வீடியோல எல்லாம் இருப்பாங்க, காக்கி கலர் வேஸ்டி ஒரு வெள்ளை பனியன் போட்டு நிப்பாங்க நிறைய இதுல பக்கத்துலயே. அவங்க நேத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டு, இப்ப கோயில்ல சதி நடக்கு, அது நடக்கு, மக்கள் எங்களுக்கு அண்டி திரண்டு வரணும் அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதான் சரி, எங்களுக்கு ஆதரவுக்கு ஒரு யூடியூப் சேனல் நீங்க தான் இருக்கீங்க, அதான் உங்களுக்கு கால் பண்ணி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணலாம்னு. என்னம்மா, தமிழ்நாட்டுல ஒரு சேனல் கூட இல்லையா உங்களுக்கு ஆதரவா? அவங்களுக்கு அப்போசிட்டா நீங்க தான் இருக்கீங்க எங்களுக்கு தெரிஞ்சு. அதான் சரி, ஆப்போசிட்டா இல்லம்மா, வந்து மக்களுக்கு ஆதரவா இருக்கிற மக்கள் பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். மதுரகாளிக்கு ஆபத்துனா மதுரகாளிக்காகவும் பேசுவேன். மதுரகாளி இந்த இடத்துல ஃப்ராடு பண்ணுது, மக்களை ஏமாத்துது, தவறாக நடத்துது, அதனால அதுக்கு எதிராக பேசுறேன். ஆமா, அங்க வேலை பார்க்கக்கூடிய பசங்க எல்லாரையும் தப்பா யூஸ் பண்ண பாக்குது. அவங்க ஒத்துக்கலன்னா அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்துதா? அதுக்கு கூடுறாங்க, அப்படி ஒத்துக்கல அப்படின்னா அவங்கள வந்து நகை எடுத்துட்டா, பணம் எடுத்துட்டான், அப்படி பண்ணிட்டான், என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி அவங்கள இது பண்ணது. இதே மாதிரி அண்ணன்னு நகை 30 லட்சம் எடுத்துட்டான், நகை எடுத்துட்டான்னு சொன்னதுல அவங்க தாங்க முடியாம கோயில் வாசல்லே போய் கேமரா முன்னாடி விஷம் குடிச்சு இப்போ ஐசியூல இருக்காங்க. ஐயோ, அவரு பேர் விஜயகுமாரா? ஆமா. இப்ப அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களா, இப்ப இவ்வளவுதான் விஷம் குடிச்ச அப்படின்னு? ஆமா, வாக்குமூலம் எல்லாம் இருக்கு, போலீஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க, இனிதான் எல்லாம் நடவடிக்கை போகணும். வீடியோ எல்லாம் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். சரிங்கம்மா, ஓகேவா? நீங்க எப்படி பழக்கமானீங்க? நாங்க வந்து அதே கோயில் இதான் பழக்கமானோம். அங்க பூஜைக்கு ஒரு இதுல கூப்பிட்டாங்க, அந்த டைம்ல நாங்க போயிருந்தோம். அப்ப எங்க அக்கா அவங்கள வச்சு எல்லாம் தப்பா பேசாங்க. நாங்க பூஜைக்கு போன டைம்ல இவங்க கூட நாங்க தப்பா இருந்தோம், அந்த மாதிரிலாம். அதை எங்க பேர்லாம் உருளுன்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கோம். நானும் அங்கே ஒரு 2 வாரத்துக்கிட்ட ஒர்க் பண்ணேன். எனக்கு வயசு 22 தான் ஆகுது. 22? ஆமா, யாங்கிட்டே தப்பா கேட்டாங்க. பயன்படுத்தினா? ஆமா, என்ன கூட கூப்பிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, நான் ஒத்துக்கல அப்படின்ட்டு. அவங்க அங்க வேலை பார்க்கற எல்லாத்தையும் உங்களுக்கு சொந்த ஊரு என்ன? நாகர்கோயில். நாகர்கோயில். இப்ப அங்க வந்து வேலைக்காக போயிருந்தீங்க, வேலை செய்யற இடத்துல உங்களையும் பூஜைக்கு? ஆமா, ஃபர்ஸ்ட் பூஜை விஷயமா போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அங்க பூஜை இதானதுக்கு அப்புறம் அடுத்து எனக்கு ஒர்க் இது கேட்டிருந்தேன், அங்க கிடைச்சது. 2 வாரம் ஒர்க் பண்ணேன், அப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு அங்க இருக்க மேல இந்த மாதிரி தப்பான களவு பேசு அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க, களவு போயிட்டு அப்படி இப்படின்னு. அதனால எனக்கு பிடிக்காம நான் வெளியே வர டைம்ல கொஞ்சம் சண்டை பாக்குவாதம் இதான் வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் இந்த அண்ணன் தப்பு தப்பா பேசுறது எடுக்கிறது, இந்த அண்ணன் அதே ஊர் தான், லோக்கல் தான், அதனால அங்க ஆட்கள் பழக்கம்லாம் இருக்குன்ட்டு அங்க உள்ள ஆட்கள் அவங்க இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் கூப்பிட்டு இப்படி தப்பு தப்பா சொல்லி எங்க அக்காவெல்லாம் வந்து தப்பா பேசி கூட சேர்த்து வச்சு பேசி ரொம்ப மன வளைச்சலுக்கு ஆளாக்கி ஒரு 3-4 நாளா இது பண்ணனால அவங்க தாங்க முடியாம சூசைட் அட்டம்ட்டு கோயிலே கோயில் முன்னாடியே போய் கேமரா முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க வந்து லாஸ்ட் இப்போ எனக்கு எதிர்க்க நான் ஊர்லயே இல்ல, எனக்கு எதிராக சதி நடக்கு, மக்கள் நீங்க தான், லாஸ்ட் வீடியோ அவங்க பார்த்தா தெரியும், மக்கள் நீங்க தான் எனக்கு வண்டி வரணும், ஸ்டேஷன் போவேன். எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு கால் வந்துச்சு, இது அந்த பக்கம் தருமபுரி சைடுல இருந்து ஒருத்தங்க கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் வந்து அந்த கோயிலுக்கு போறதும் வரதுமா இருந்தேன், ஒரு நாள் என்னையும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா, உனக்கு பணம் காசு எல்லாம் தரேன், கல்யாணம் பண்ணிக்க, இல்ல இப்ப கல்யாணம் பண்ணலன்னு பரவாயில்ல, என் கூட ஒன்னா இருக்கிறியா, நீ நான் வந்துட்டு ஒரு பெண்ணா மாறிட்டேன், அதனால நீ என்னோட உறவு வச்சுக்கலாம், என் கூட உறவுக்கு வரையா அப்படின்லாம் ஒருத்தவங்களை கூப்பிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்காங்க. இருக்கும் அவங்க அப்படிதான். இப்ப வந்து அது அப்படி ஒத்துக்கலன்னு
சொல்லிட்டோம்னா அவங்கள அவங்க நேம் யூஸ் பண்ணி அவங்கள தப்பு தப்பா இது பண்ணி வெளியே வர்றது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பண்ணல அப்படின்னா அவங்க மேல திருட்டு பழி போடுறது. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது அவங்க மக்கள் யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மனா அந்த வாக்குல இருக்கக்கூடிய டைம்ல நல்லாதான் பேசுறாங்க, நல்லாதான் இருக்காங்க. அது முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேரக்டர் ஃபுல்லாவே சேஞ்ச் ஆயிரும். இந்த லோக்கல் டிரான்ஸ்ஜெண்டர் எப்படி இருக்காங்களோ அதேதான் அவங்க. ஆபாசமான பேச்சு, அதே ஆசை, ஆண்கள் மேல உள்ள ஆசை எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சீப்பா இது பண்ணுவாங்க. அப்படிதான் இப்ப அந்த அண்ணனை ரொம்ப இது பண்ணி டார்ச்சர் பண்ணி அந்த அண்ணன் சூசைடே இது பண்ணிட்டாங்க. ஏன்னா 30 லட்சம் ரூபா அது அந்த லோக்கல் அந்த அண்ணன் லோக்கலா, அப்ப அவங்க லோக்கல்ல உள்ள ஆட்களையே கூப்பிட்டு இந்த மாதிரி பழி சொன்னோன்னா அந்த அண்ணனால தாங்க முடியல, கேவலப்படுத்திட்டாங்களே அப்படின்ட்டு கோயில் முன்னாடியே போய் அங்க 2-3 பேர் பார்த்து தடுத்தனால இப்ப ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அது அவங்க கொண்டு போன பாய்சன் 2-3 டிராப் எக்ஸ்ட்ரா உள்ள போயிருந்தா கூட ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த களைக்கொல்லி தானே, களைக்கொல்லி அந்த செடிக்கு யூஸ் பண்றது. டாக்டர் வந்து இன்னுமே அவனுக்கு 1-2 டிராப் தான் உள்ள போயிருக்கு, அதனாலயே பிளட் ஃபுல்லாவே பியூரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அது கூட கொஞ்சம் பேர்ந்தா கூட ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆல்ட்ராயர்னு சொல்வாங்களே அதுவா? அந்த மாதிரிதான். இது வந்து எப்படின்னா இருக்க அந்த ஒரு இடத்துல ரோஸ் செடி வச்சிருக்காங்கன்னா மத்த செடி எதுவுமே வளரக்கூடாது, அதுக்குன்னு தரையில அடிக்கிறது, அது பட்டோன்னா கரிஞ்சிரும் செடி. களைக்கொல்லி அது, களைக்கொல்லி அது வந்து வாங்கி இது பண்ணிட்டாங்க. ஆமா, இப்ப மூக்கு வாய் தொண்டன் எல்லா இடமும் டியூப், எல்லா இடமும் டியூப் போட்டு படுத்துருக்காங்க. மண்ணே விஷமா மாறும். அதான் அந்த இதுதான், ஏதோ 1-2 டிராப் மூக்கு வழியா உள்ள போயிருக்கு போல, முள்ளுங்கல மூக்கு வழியா போனதுலயே அவ ரொம்ப இதா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து எப்படின்னா எங்களுக்கு வந்து வெளிய சோசியல் மீடியால நாங்க பெருசா கிடையாது, நாங்க போட்டாலும் பெருசா வைரல் ஆகாது. இப்ப அவங்க மக்கள் திரட்டன்னு சொல்லி திரட்டினாங்கன்னா அவங்களை எங்க இது பாயிண்ட் ஆஃப் வியூ தெரியாதவங்க கண்டிப்பா அவங்களுக்காக வருவாங்க. கண்டிப்பா மக்கள் கண்டிப்பா வருவாங்க அவங்க. ஏன்னா வாக்கு சொல்லி இவங்களோட இந்த கேரக்டர் தெரியாம நல்ல கேரக்டர் நினைச்சிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன அதுகிட்ட என்ன பவர் இருக்குன்னு இவங்க போய் உழுவுறானுங்க. அப்படி நம்ம மக்களை நினைச்சாதான் அவ்வளவு கோபமா வருது. அது அந்த டைம் ஓடி விடுறாங்களா? இப்ப உடனே அவங்க பர்சனல் விஷயத்த இப்ப கோயில் விஷயமா மாத்தி அதுக்கு எனக்கு ஆள் வேணும் திரளணும்னு சொன்னானே, இப்ப வரதுக்கும் தயாரா தான் இருக்காங்க. நாங்க யூடியூப்ல கமெண்ட்ல நாங்க வாரோம், நாங்க உங்களுக்கு இருக்கோம்மா அப்படி இப்படின்னு பாக்கும்போது வெறியா வருது. அது இருக்கதான் செய்யும். அதான் கொஞ்சம் சோசியல் மீடியால கொஞ்சம் பெருசா இருக்கவங்க நீங்க கொஞ்சம் வைரலா ஏதாவது பேசி எடுத்து போட்டாதான் கொஞ்சம் இவங்களை பத்தி வெளியே தெரியும். இருக்காருன்னு சொல்றீங்க, கண்டிப்பா அதை பத்தி பேசுவோமா இன்னைக்கு பொழுதுக்குள்ள எப்படியா பேசி போடுறேன். வெளியிலதான் இருக்கேன், வேற ஒரு கேஸ் விஷயமா வந்தோம். ஓகேண்ணா, ஓகே. அதனால கொஞ்சம் வெளியிலதான் இருக்கிறோம், கொஞ்சம் டைட்டு தான். நீங்க சொல்லுங்க. எங்க என்னோட அக்காவை வச்சு கூட அவங்களுக்கு தப்பா பேசிதான் ரொம்ப இது பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பாய்சன் குடிச்சிருக்காங்கல்ல, அந்த அண்ணனுக்கும் எங்க அக்காவுக்கும் தொடர்பு இருக்கும். பூஜை டைம் வந்து வர சொல்லி அவங்க நாங்க எல்லாருமே தப்பா இருந்தோமா அந்த இடத்துல அப்படி இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க அந்த ஊர் மக்கள்கிட்ட. தப்பிக்கிறதுக்கு உங்களைய வந்து தவறா எங்க கேரக்டர் எல்லாத்தையுமே தப்பு தப்பா சொல்லிட்டு அவ தப்பிச்சிட்டான். தப்பிச்சுட்டு இப்ப நான் ஊர்லயே இல்ல, எனக்கு இதுல சதி நடக்குன்னு. சரி, எங்களுக்காக இந்த இது ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, கொஞ்சம் சோசியல் மீடியால எங்களுக்காக பேசுங்க. சேலம் தான் எங்களுக்கும், விஜயகுமார் பேரு, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இப்போ அது ஹாஸ்பிட்டல் பேருனது ஸ்ரீகோகுளம் பைபாஸ் கிட்ட இருக்கு சேலத்துல. ஸ்ரீகோகுளம் இல்லையா? ஆமா, ஸ்ரீகோகுளம்ல ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கு. நம்பிக்கை இல்லாத மக்களை வேணா டைரக்டா வந்து பாக்க சொல்லுங்க, 2-3 நாள் நீங்க தான் டாக்டரை இனித நைட்டு தான் சொல்லவே செய்வாங்க உடம்பு எப்படி இருக்குன்னு எதுன்னு.